அன்பில் உறவாகி உயிரில் கலந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். சமீபத்தில் எப்போ பேசினாங்கன்னு தெரியல, இந்த சுந்தரவல்லி இயக்காவும் அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கின காசுக்கு மேலே எப்பயுமே கூவுறது பழக்கம் வழக்கம். இதில் நம்மளையே ஒம்புக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. பிறந்த நாளுடைய மேடை, இப்போ பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லு அப்படின்னா கொட்டைக்கு ஏற்றுவோம், சே சாரி மன்னிக்கணும் கொட்டைக்குன்றேன், அதனால கோட்டையை ஏற்ற போகிறோம். அதெல்லாம் உங்கள் விருப்பம், அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் அதை நினைப்பது சகஜம்தான். எகோ சுந்தரவல்லி எகோ, நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க்கா, நீ பேசுகிறப்ப நீ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஒதுக்கி பண்ணுவோம் பேர், அதுதான்க்கா அவங்கக்கிட்ட ரொம்ப அழகு. சரியா சுந்தரவல்லி அக்கா, நீ இப்போ பேசுகிற அதை பற்றி பேசு, எங்களை ஏன் ஒம்புக்கு எடுக்கிற சொல்லு. விழுப்புரத்தில் கோட்டை இப்பொழுது விட்டு விட்டோம், அடித்து தூக்கிட்டோம்ல, அடித்து தூக்கிட்டோம், தனித்து நின்று காட்டு, உங்கள் அலப்பறைகளெல்லாம் தனித்து நின்று காட்டுங்க. சரியா சும்மா வந்து உனக்கு நீ மென்டல்னு எனக்கு தெரியும் சுந்தரவல்லி, ஆனால் இவ்வளவு பெரிய மென்டல்னு நான் நீ தான் பார்த்தேன். அது கண்ணில் அந்த வீடியோ படலைன்னா அந்த நேரலை போட்டிருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன் சுந்தரவல்லி, நீ போகிற மேடையிலெல்லாம் ஐயாவை வந்து விமர்சனம் பண்ணுவதை தயவு செய்து நிறுத்திக்கொள். சரியா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. விழுப்புரத்தில் அதிக அளவில் வன்னியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கே அதிக இடத்துல பார்த்திங்கன்னா எதுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டா கொடுக்குறாங்க, தனிப்பிரிவுன்னு ஏன் கொடுக்குறாங்க? நீ எல்லாம் பேசுகிற வந்து சரி, உன்னை வந்து இதுக்கு தானே பேச சொன்னாங்க, பிறந்த நாளைக்கு தானே பேச சொன்னாங்க. நீ எப்போ பாரு என்ன, அதாவது நீ பேசுகிற மேடை அது நாங்கள் எதிர்வினை ஆட்ட மாட்டோம் அப்படின்ற திமுறில் பேசிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சரியா உண்மையாலுமே தெம்பு திராணி இருந்துச்சுன்னா சுந்தரவல்லி எப்பயாவது ஒரு தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்டு காட்டுங்கள். சரியா 20 அமைப்பு, 25 கூட்டணி, முள்ள மாதிரி நீ சரியான முள்ள மாதிரி முடிச்ச வைக்க, நீ பேசுகிற மாதிரி நீ பேசிட்டு போ. எப்போ பாரு அவங்களே மறந்துருந்தாலும், அதாவது இங்கே அரசியல் கட்சிகள் நலமோடு தான் வாழ்கிறார்கள், இந்த குறுக்கு சந்தில் கும்மி அடிக்கிற கைச்சடையை, அதான் கரெக்டுங்க கைச்சடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மூத்திர சந்துக்குள்ளெல்லாம் போய் நிறைய அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடிக்கடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஒம்புக்கு எடுக்கிற. அப்படி என்ன தான் சரி, எங்கள் ஐயா தேனுன்றது தெரியும், எல்லாரும் நக்கிக்கிறாங்கன்றது தெரியும், நீ அதிகமாக நக்குறியே, காரணம் என்ன? கைத்தட்டல் வேண்டுமா உனக்கு? கைத்தட்டல் வேண்டுமா? அதற்காகத்தானே நீ வாய்க்கடியே பேசுகின்றாய். வேணாம் சுந்தரவல்லி, உன் வேலை என்னவோ அதை பாரு. சரியா அரசியலில் எல்லாருமே வந்து கோட்டையை பிடிக்கணும்னு தான் அரசியலுக்கு வராங்க, அது தனித்து நின்று காட்ட வேண்டும். சரியா இப்பயும் சொல்கிறேன், எங்களுக்கு விழுப்புரம் கோட்டை தான், பாமகவுடைய கோட்டை தான் விழுப்புரம், சரி இந்த இது எல்லாம் அப்போ தை தைன்னு குச்சா, அங்கே எத்தனை தனி தொகுதிகள் இருக்கின்றது, தனி வார்டுகள் இருக்கின்றது என்று வரலாறை எடுத்துப்பார். இங்கு அரசியல் துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, வன்னிய சமுதாயம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் தனித்தொகுதியாக குறிப்பிட்டு அரசியல்வாதிகள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த தனித்தொகுதியிலே கூட நீங்கள் கூட்டணிகளை தான் ஜெயிக்க முடியுமே தவிர தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. சுந்தரவல்லி உன் பேக்ரவுண்டுக்காக நீ அடிக்கடி அவங்கள சேர்த்துக்கிற, சரியா இதெல்லாம் தப்பு சுந்தரவல்லி. சரியா நீ போறியா பிறந்த நாளைக்கு பேசுறியா, அத்தோட நிறுத்திக்கணும். எங்கள் ஐயாவை விமர்சனம் செய்வதற்கு முட்டி தேய்ந்த உன்னால் அது சாத்தியமல்ல, உனக்கு முட்டி தேஞ்சு போச்சுன்னு தெரியும், அதனால தான் நீ வாய்க்கிட்டே கத்துறன்றது தெரியும். சரியா முட்டி தேய்ந்தவளுக்கு பதில் சொல்வது இது கடைசியாக இருக்கட்டும். சுந்தரவல்லிக்கோ உன்னுடைய ஹேர்ஸ்டைலுக்கு மசியாதவர்கள் யாரும் இல்லை. சரியா
மறுபடியும் அதான் சொல்கிறேன், தனித்து நின்று இந்த வீரவசனத்தை எல்லாம் பேசு. சரியா? 9 கூட்டணியா? திமுக தெரிலங்க, 9 கூட்டணியா என்னன்னு தெரிலங்க. அதுக்கு அமைப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே உடனே அந்த எல்லா மேடையிலையும் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லியே கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் சேர்த்து கொள்வார்கள். என் உடன் பிறக்கவில்லையா இவர்கள், என் உடன் பிறக்கவில்லையா இவர்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பா சுந்தரவல்லி, உனக்கு வாங்குற காசுக்கு நல்லபடியாக கூவிட்டு போ. அடிக்கடி எங்களை ஒம்புக்கு எழுகாத. சரியா? நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறோம். நீ படையை உருவாக்குறியோ இல்லை சொரியை உருவாக்குறியோ எங்களுக்கு தெரியாது. நீ படையை உருவாக்கிக்கிட்டே இரு. ஆனால் நேர்மையாக செய். அரசியல் என்பது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய். சுந்தரவல்லியக்கோ நன்றி, வணக்கம். அந்த வீடியோ லேட்டாக பார்த்தங்க. கொஞ்சமாக சுந்தரவல்லி அக்காவுக்கு நம்மளும் இருக்கிறோன்னு சொல்லணும்ல. தனித்து நின்று உன் வீரவசனத்தை பேசு, முடியை ஒதுக்கி ஒதுக்கி. எல்லாருக்கும் வணக்கம்.